வணக்கங்களை நீங்கள் வர கேட்குறது மக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியான்னு சொன்னாலே போதும், அது எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான நாஸ்டாலஜி ஹீட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை கேம் கேரக்டர்ஸ் எனச்சு சவத்தில் ஓடலாம், ஆனால் சவத்தில் ஓடின மொதல் பையன் நம்மால் தான். பார்க் ஓடனா என்னென்னு இந்த கேமை பார்த்து நீ கற்றுப்பேன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய வித்தியாசமான விஷயங்களை மொத்த கேமுக்குள்ளே வந்து கொடுத்தாங்க. பத்ததுக்கு வரைக்கும் டைம் ரிவர்சல் மெக்கானிக்லாம் அப்போதைக்கு அப்படியே மண்டியை சுத்த வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னடா நோலன் லெவலுக்கு யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேமே ஃபீல் ஆகும். டைமை வச்சு இந்த மொத்த யூனிவர்ஸ்லையுமே சூப்பராக விளையாடிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக சான்ஸ் ஆஃப் டைம் முடிச்சிருந்தோம். ஸோ நம்ம ஸ்டைலில் இந்த கேமோட மொத்த ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆப்வியஸ்லி கிராஃபிக்ஸ். இந்த கேமை நான் இப்போ பிசியில் தான் விளாட்றேன், பட் சின்ன வயசில் PS2லேயுமே விளையாடிருக்கேன். ஸோ கண்டிப்பாக PS2 எரால ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் கேம் சொல்ல முடியும். நிறைய கேரக்டர்ஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பிரின்ஸு ஃபேரா இவங்களுடைய அந்த கேரக்டர் மாடலும் உண்மையிலே நல்லாயிருக்கும். அந்த சமயத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கார்ட்டூனிஷாக தெரிஞ்சாலும் நீங்கள் இது PS2 கேம்ங்கிறத மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. உண்மையிலேயே என்னை பொறுத்திருக்கும் கேரக்டர் மாடலுங்கிறத அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பத்தாவது கோரிக்கை இந்த பிரின்ஸுக்கு மட்டுமே 500+ அனிமேஷன் ஸ்டைலுங்கிறது கொடுக்கப்பட்டுச்சாம். ஸோ அவருடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வித்தியாசமான அனிமேஷன் ப்ளே ஆகியிருக்கு. PS2 கேம் தாங்க, பட் இருந்தாலும் அந்த ஏரியா டிசைனை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றத்தையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் கேமில் முக்கால்வாசி சமயத்தில் நீங்கள் பிளாட்ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. பேலஸுக்குள்ளே போகும்போது அதோடைய அந்த இன்டீரியர் டிசைனாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஃபைனல் கேம் பிளே நீங்கள் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை ஏற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோடைய உயரத்தையும் அதோடைய அந்த பிரம்மாண்டத்தையும் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸியாக கன்வே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த கேமில் முக்காவசி இடங்களில் நீங்களும் ஃபேராங்கிற அந்த பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ மீன் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வறுமை தவிர்த்து அதெல்லாமே அடித்து தம்சம் பண்ணிட்டு நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மிங் ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் உள்ள யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங்கே வித்தியாசமாக இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அந்த கேமோட டோனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வார்மர் டோனில் தான் மொத்த கேமையுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே இந்த கேம் டிசைனுக்கு பர்ஃபெக்டாக பொருந்திருக்கும். நம்ம பிரின்ஸுக்கு தான் கொஞ்சம் அதிகமான டெப்த் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். லைக் அவருடைய ஹேர் டிசைனில் ஆரம்பித்து அவருடைய ட்ரெஸ் டிசைன் சொல்லி எல்லாமே கேமில் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் அந்த சேஞ்ச் ஓவரையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பத்தாவது குறைக்கு டைம் ரிவர்சல் பண்ணும்போது அதோடைய அந்த சேஞ்ச் ஓவர் எல்லாமே உண்மையிலே நல்லா தான் இருக்கும். இதெல்லாமே நான் PS2க்கு சொல்கிறேன், பட் PC போர்ட்டிங்கில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களில் ஏகப்பட்ட கிளிச்சஸ் தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே அடி வாங்குது. முக்கியமாக அந்த ஃபாக் எஃபெக்டை உங்களால் PC-க்குள்ளே கொண்டு வரவே முடியாது. ஸோ PS2-ல இருக்க அந்த ஃபாக் எஃபெக்டை நீங்கள் PC-ல ஆன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை மொத்தம் வெள்ளை வெள்ளையர் தான் தெரியும். அண்ட் அப்பப்போ சில இடங்களில் நீங்கள் VSync-ஐயுமே ஆஃப் பண்ணி தான் விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேம் அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ மாடர்ன் ஹார்ட்வேர் கூட அது வந்து ஏதோ ஒரு ஒழுங்காக சிங்க் அவ்வளோ போல். நீங்கள் ஒன்று செய்வீங்க, பிரின்ஸ் ஒன்று செய்வார், பக்கத்தில் இருக்க அந்த என்விரான்மெண்ட் என்னென்னமோ செய்யும். முக்கியமாக ஒரு பொட்டிகை, அந்த பொட்டி வச்சு நான் பட்ட அவஸ்தை இருக்கே, நீங்கள் தொட்டாலே போதும் அந்த பொட்டி 10 தூரம் போய் விழுந்துடும். அதை சரி செய்கிறதுக்கு VSync ஆஃப் பண்ணோம். அதை தொடர்ந்து ஃபைட் ஏதாவது வந்துச்சுன்னா VSync ஆன் பண்ணி தான் விளையாட முடியும். அப்படின்னா தான் அந்த டார்கெட் லாக்குங்கிறதே வைக்கிறப்பல. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூங்கிறது கண்டிப்பாக இந்த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாக்குள்ளே இருக்குது. பட் என்ன தான் கிளிச்சஸ் அண்ட் பக்ஸ் இந்த கேமுக்குள்ளே இருந்தாலும் PC போர்ட்டில் சொல்கிறேன், ஸ்டில் தங்கம் தான் இது. இதுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்க போகிறதே இல்லை யூபிசாஃப்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா எம்லேட்டை யூஸ் பண்ணி இந்த கேமை விளையாடிட்டு போயிடலாம். PC போர்ட்டிங்கில் மட்டும் நீங்கள் இந்த கேம் விளையாட ட்ரை பண்ணாதீங்க, மண்டே பிச்சுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ரேண்டம் கிராஷஸ்ங்கிறது நடக்கலை, பட் அதை தாண்டி பார்க்கும்போது PC போர்ட்டிங் ரொம்பவே போராக தான் பண்ணியிருக்காங்க. பட் PS2 கேமாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணும்போது உண்மையிலே ஒரு தரமான கிராஃபிக்ஸ், ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்படியே நம்ம கேம் பிளேக்குள்ளே வருவோம். அந்த சமயத்தில் நீங்கள் எத்தனை கேம் விளையாடிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேம் பிளேவை கண்டிப்பாக எந்த ஒரு கேம்லேயும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. மொதல் முக்கியமான விஷயம் பார்க்கூர். ஸோ இதில் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மிங் செக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கிலோ கணக்கில் நிறைய வில்லன்கள் வந்துட்டுருப்பாங்க. ஸோ வில்லங்க கூட சண்டை போடுறத ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் பிளாட்ஃபார்மிங்க்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு ஏரியாவுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த லெவல் டிசைனாக கண்டிப்பாக பாராட்டியாகணும். எதுவுமே லைக் ரெப்பிட்டிவ் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஒரு இடத்துல கொகை கடியில் நீங்கள் இந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துல பில்டிங் ஏறுறதுக்கு மலை ஏறுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துல சாதாரண ஒரு பட்டன் அழுத்தணும், அதுக்கு 1000 வித்தியாசமான நீங்கள் தடைகளை தாண்டிப்பாக அந்த பட்டன் அழுத்துற மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மிங் செக்ஷனையும் ஒவ்வொரு லெவலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மிங்க்கு மட்டும் அவங்க அதிகமான ஃபோக்கஸ் போட்டிருக்காங்க, அது தெளிவாகவே தெரியுது. ஆரம்பத்தில் ஜஸ்ட்டு வால் ரன் பண்ணுறது, எகிரி குதிக்கிறது மூலியமாகவே ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு போக போக ஸ்விங் பண்ணணும், ரோப்பில் அங்கேயும் தாவணும், ஒரு பட்டன் அழுத்தி ஆப்போசிட் எண்டில் இருக்க அந்த கதவு மூடுறதுக்குள்ளே நடுவில் இருக்க 1000 பொறிகளை நீங்கள் தாண்டி போகணும்னு சொல்லி அகெயின் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த டிஃபிகல்ட்டிங்கிறது ரொம்ப ப்ரொக்ரெசிவாக அதிகமாயிட்டிருக்கு. அண்ட் டுட்டோரியலுங்கிற ஒரு விஷயம் பெருசாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல சேவ் பண்ண போனீங்கன்னா அந்த சேவில் உங்களுக்கு சில விஷன் கிடைக்கும். அந்த விஷனில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பசில்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை சால்வ் பண்ணணும். ஒரு சின்ன ஹிண்ட்டு
கொடுப்பாங்க அவ்வளோதான். அதாவது இதை நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணுன்னு சொல்லி அங்கே ஸ்பூன் ஃபிட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு சால்வ் பண்ணுற மாதிரி தான் அந்த டிசைனே பண்ணப்பட்டிருக்கேன். இப்போ வர நிறைய கேமில் அது இல்லவே இல்லைங்க. காட் ஆஃப் ராக்னராக்கு, ஹாரிசன் ஃபார்பிடன்ஸ், அந்தளவுக்கு பெரிய கேம்ஸில் கூட நீங்கள் ஒரு பசல் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கவே இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிடுறான். ஸோ ஸ்பூன் ஃபிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாவில் இல்லை. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. நம்ம மூளையை கசக்கி யோசிச்சு பண்ண வைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. பட் அவ்வளோ டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது மேபி கொஞ்சம் கஷ்டமாக உங்களுக்கு தெரியலாம், அவ்வளோதான். அதுவும் சில இடங்களில் ஒரு இடத்துலேருந்து தாவி வால் ரன் பண்ணி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாலஞ்சு பொறிகளை ஒரே செகண்டில் அப்படியே கலந்து போய் அந்த கதவை தாண்டும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது, அதெல்லாம் வேறு லெவல். ஏதோ நாமளே அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு ஸ்பெட் பண்ண மாதிரி அங்கங்கே தாவிட்டு போன மாதிரி ஒரு எஃபெக்ட் அது வந்து கிரியேட் பண்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ சாதித்ததாய் உணர்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது அப்பப்போ நடுவில் ஏகப்பட்ட வில்லன்களை ஏறி கூடுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் மனிதர்கள் தான் வருவாங்க, அவங்கள வச்சு சின்னதாக அந்த ஃபைட்டுங்கிறது எப்படி பண்ணணும் அண்ட் பேசிக் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ அதை தொடர்ந்து அந்த வில்லன்களோட டிஃபிகல்ட்டியும் அதிகமாகும். ஸோ ரெட்டில் வர வில்லன்களை நீங்கள் எகிரி குதிச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். அதுவே ப்ளூ ட்ரெஸ் போட்டு வரவங்களை எகிரி குதிக்க முடியாது. அவங்களுக்குன்னு நீங்கள் ஒரு வேறு மெத்தடை சூஸ் பண்ணணும். பட் நீங்கள் அப்படி யூஸ் பண்ண மெத்தட் அதே மாதிரி குண்டா வர அந்த வில்லன்கிட்டே ஏற்படாது. அவங்ககிட்ட நீங்கள் வேறு ஒரு காம்போ யூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வில்லன்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபைட்டிங் ஸ்டைலுங்கிறத மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இப்போ வர நிறைய கேமில் இருக்க மாதிரி தனித்தனியாலாம் வந்து அடிக்க மாட்டாங்க. நீங்கள் நிஜ லைஃப்பில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி சேர்த்து வச்சு பொக்குவாங்களோ அந்த மாதிரி உங்களை உட்கார வச்சு அடி அடின்னு அடித்து பொழந்துருவாங்க. மாட்டிக்கிட்டிங்கன்னா தப்பிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அந்த கஷ்டத்தை இன்னும் பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறது உங்கள் கூட இருக்க ஃபேராங்கிற கேரக்டர். அவளும் சண்டை போகிறாங்கிற பேரில் கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு சும்மா நிற்பாங்க. அவளையும் விட்டு வைக்காம இந்த சுற்றி இருக்கவங்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே போட்டு அடிக்க ஆரம்பிக்க அவளையும் காப்பாற்றணும், இங்கே உங்களையும் காப்பாற்றணும், அந்த எனிமிஸையும் டிஃபீட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃபிகல்ட்டி லெவலுங்கிறது ஃபாரா கூட இருக்கும்போது அதிகமாயிடுது. அண்ட் புது காம்போஸ் நீங்கள் இப்படி தான் போடணும்னு சொல்லி அவங்க சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களாம் சில விஷயங்களாக தேடி பிடிச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அண்ட் நார்மலாகவே அடித்து ஒருத்தனை வந்து கொல்ல முடியாது. கீழே விழுந்த ஒருத்தனை நீங்கள் கையில் வச்சிருக்க அந்த சாண்டு கத்தியை வச்சு அவன் உடம்புல இருக்க அந்த சாண்டை உருவி தான் கொல்லவே முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒருத்தனை நாக் டவுன் பண்ணிவிட்டு அவன் உடம்புல இருக்க அந்த சாண்டை வரை எடுக்கணும், புரியுதா? இல்லைனா அவன் திரும்ப வந்துடுவான், இன்னும் டபுள் மடங்கு தலைவலி. அண்ட் முடிச்சிட்ட அப்புறம் எவா முடிஞ்சிச்சிட்றான் அப்படிங்கிற ஒரு நிம்மதி புரிமிச்சு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போவீங்க. அந்த மாதிரி சுற்றி வளைச்சடிப்பாங்க. அது உண்மையிலே சில இடங்களில் நல்லா தான் இருக்குது. அண்ட் சில இடங்களில் கண்டிப்பாக வெறுப்பேற்றது. பிகாஸ் நிறைய பேர் கிலோ கணக்கில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, எத்தனை பேராக அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களே கேட்டு சலுக்கி வச்சுருவாங்க. அதை மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ அகெயின் அந்த வில்லன்களோட அந்த எண்ணிக்கைங்கிறத எனக்கு தெரிஞ்சு சில இடங்களில் குறைச்சிருந்தா இதோடைய அந்த ஃபைட் அந்த காம்பேட்டுங்கிறது ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் ஆகியிருக்கும். பட் ஒருத்தனை தாண்டி எகிரி குச்சி அடித்து அவன் உடம்புல இருக்க அந்த சாண்டை உருவும் போது கிடைக்கிற சந்தோஷமும் நல்லதான் இருக்கு. பட் வில்லன்களை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நடுவில் நீங்கள் அந்த சாண்ட் கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமை ஸ்டாப் பண்ணுறது அண்ட் டைமை ஸ்லோ பண்ணுறது, ஒருத்தனை சாண்டாக மாற்றி அவனை ரெண்டாக பொழக்கிறதுன்னு சொல்லி அந்த காம்பேட்டில் நீங்கள் சாதா ஸ்வாடோட இந்த கத்தியும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி பாராட்டியாகணும். அண்ட் இந்த கத்தி உண்மையில் இந்த கேமுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த கேமை தனித்து காட்டுறதே அந்த கத்தியோட மெக்கானிக்ஸ் தான். ஸோ மற்ற கேம்லலாம் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டுருப்பீங்க, திடீர்னு கீழே வந்து செத்து போயிட்டீங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும், அது சில பேருக்கு கடுப்பாக இருக்கும். பட் இந்த கேமில் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணி கீழே விழுந்துட்டிங்கன்னா இந்த கத்தியை வச்சு 10-15 seconds முன்னாடி நீங்கள் போக முடியும். ஸோ இந்த மாதிரி டைம் ரிவர்ஸ் பண்ணுற அந்த காரணத்தினால நீங்கள் எடுத்த ஒரு முடிவை இந்த இடத்துல மாற்றி எடுத்து அந்த லெவலை ஈஸியாக முடிச்சிடலாம். ஏதாவது ஒரு எனிமி நீங்கள் பார்க்காத டைமில் முதுகில் குத்திடுறானா, சிம்பிள் டைம் ரிவர்ஸ் பண்ணி அவன் குத்துறதுக்கு முன்னாடி பிளாக் பண்ணி அவனை சொல்லி முடிச்சிடலாம். இந்த மாதிரி அந்த டைம் ரிவர்சல் மெக்கானிக் அப்போதைக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. இப்போ கூட நிறைய கேமில் இருந்து பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாவை தனித்து காட்டுறது இந்த டைம் ரிவர்சல் மெக்கானிக் தான். அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளாலெஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் கத்தியில் எந்தளவுக்கு சாண்ட் இருக்கும், இந்த சாண்டை நீங்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமரோட லென்த்துங்கிறதும் குறையும். ஸோ அதையும் நீங்கள் பக்குவமாக பார்த்து ஹேண்டில் பண்ணோம். அந்த அந்த சாண்டை நிரப்புறதுக்கு தனியாக அந்த சாண்ட் பொட்டிகள்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் இந்த சாண்டை நீங்கள் நிரப்பிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்கிரேட் ஆகும். ஸோ இந்த கேமில் ஸ்கில் ட்ரீங்கிறது ஒன்று கிடையாது. வெப்பன் அப்கிரேட் பண்ணும், இந்த சாண்ட் அப்கிரேட் பண்ணுங்கிற ஒரு தலைவலி உங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக கேம் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சாண்ட் வந்து அப்கிரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கத்திங்கிறது இந்த நேச்சுரலாகவே அப்கிரேட் ஆகும். அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. ஏன்னா இப்போ வர நிறைய கேமில் இந்த ஆர்பிஜி எலிமெண்ட்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு வந்து ஆயிரக்கணக்கான வெப்பனை கொடுத்து அதுக்கு +1 damage -1 damage எலிமெண்டல் டேமேஜ் அது இது டொசுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட அப்கிரேட்டை கொடுத்து தலைவலிக்க வைக்கிறாங்க. கேம் விளாட்றதா இதை பார்க்குறதாடா? அதுவும் இந்த முக்கியமாக ஹாரிசன் ஃபார்பிடன் வெஸ்டில் ஏகப்பட்ட வெப்பன்ஸை கொடுத்து ஒவ்வொரு எனிமிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வெப்பனை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. 2 overwhelming இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கேம் விளையாடிட்டு டக்குன்னு இந்த மாதிரி கேமுக்குள்ளே வரும்போது ஏதோ வேறு உலகத்துக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. அந்த காம்ப்ளெக்ஸான சிஸ்டமை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக அந்த கேமை மட்டும் விளாட்லாங்கிற தான் வருது. அவ்வளோ நல்லாயிருக்கு. குறுக்க அந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி கிளிச்சஸ் அண்ட் பக்ஸ் இருந்தாலும் உண்மையில இந்த கேம் விளையாட ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி பழைய கேம்ஸுக்கு வந்துட்டு போக நல்லாயிருக்கும். ஸோ கேம் பிளேயில் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு குறையுமே சொல்லவே முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக வேறு இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரி கிட்ட வந்தோம்னா ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். ஸ்டோரிக்கு அவங்க அதிகமான ஃபோக்கஸே போடலன்னு சொல்லலாம்.
பிரின்ஸும் அவங்க அப்பாவும் மகாராஜாவோட அந்த கூட இருக்க வைசியரோட துரோகத்து மூலியமா அவரை தோக்கடிச்சு அவங்க கிட்ட இருக்க அந்த சாண்டு கத்தியும் அந்த சாண்டு நிறைஞ்ச ஒரு பொட்டியும் எடுத்து இந்த பக்கம் தங்களுடைய ஊருக்கு வந்துடுறாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல உள்ள இருக்க அந்த சாண்ட் வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மான்ஸ்டரா மாத்தி விட்டுது. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த மர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பிரின்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி ஃபைனலா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையாங்கிறது தான் பேசிக் ஸ்டோரியா வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. ஸோ ஆரம்பத்தில் நீங்க பிரின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரகண்டா இருப்பாரு. பட் கேம் போக போக அவர் மனசு மாதிரி ஃபைனலாக எனக்கு இந்த ராஜ்யமே வேணாம் எனக்கு இந்த கத்தியே வேணாங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகியிருக்கும். லைக் அந்த பிரின்ஸோட மனமாற்றமும் அவருடைய இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் ஃபாராவும். பட் இந்த ரெண்டு கேரக்டர் தாண்டி வேறு எந்த ஒரு கேரக்டருக்கும் முக்கியத்துவங்கிறது இருக்காது. முக்கியமாக வில்லன், வில்லன் வந்து வைசியர். வைசியருக்கு எந்த ஒரு கேரக்டர் டெப்த்துமே இல்லாமல் நான் ஒரு வில்லண்டா அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த கேமோட முக்கியமான பார்ட்டாக இருக்க அந்த சான்ஸ் அது எப்படி உருவாகிச்சு அதுக்கு சக்திகள் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி அதையுமே கொஞ்சம் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வெறும் பிரின்ஸுக்கு மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ் போடப்பட்டிருக்கு. மற்றபடி மற்ற எந்த ஒரு கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கேரக்டர் டெப்த்துங்கிறது சுத்தமாக இல்லை. பட் அகெயின் இது ஒரு PS2 கேம். ஸோ இதுக்கு கேம் பிளே மட்டும் தான் ஃபோக்கஸாக போயிருக்கு. ஸோ ஸ்டோரி ஃபோக்கஸுங்கிறது அவங்க பண்ணவே இல்லை. தப்பு இல்லை தான். பட் ஸ்டில் அந்த சமயத்தில் தான் நம்ம காட் ஆஃப் வார்லாம் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஸ்டோரி டெப்த்தாகவும் கொடுக்க பார்த்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்த அந்த வாரியர் வித்தனாக இருக்கட்டும், டூ த்ரோன்ஸ், அதெல்லாமே ஸ்டோரி வைஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டோரி ஃபோக்கஸ்ன்னு பார்க்கும்போது சென்ஸ் ஆஃப் டைம் கொஞ்சம் வீக் தான். பட் கேம் பிளே வைஸாக சூப்பர் ஸ்ட்ராங்கான கேம். ஸோ டைம் கரெக்டாக மறக்காம இந்த கேமை செக் பண்ணி பாருங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேமோட ரீமேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் வரட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போதைக்கு அந்த கேமோட ரீமேக்கு ரீமேக் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஸோ அந்த ரீமேக் நல்லா இல்லைன்னு சொல்லி இப்போதைக்கு ஃப்ரம் த கிரவுண்ட் திரும்பவும் அந்த ரீமேக்கை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரெடியாகி வரதுக்கு எப்படி 2 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் மறக்காம இந்த கேமை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கேம் விளையாட உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம கிளக்காம போட்டு இந்த கேமுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அதுவே சொல்லுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வடிவில் மீ பண்ணுறேன். எதிர்க்கும் ஹேப்பன் கேஸ் வட்டா.